நான் ரொம்ப கேட்டுவேன் அப்படின்ட்டு இருக்கானா இதை கேட்ட உடனே கடுப்பாயிட்டு ஏன்டா டேஷன் நேத்தனமோ புளி மாதிரி பாஞ்சா இப்ப என்னமோ பூ மாதிரி பம்முற அப்படின்ட்டு இருக்கான் ஓ இல்ல சீனியர் நேத்து நான் ரொம்ப ரூடா நடந்துட்டேன்ல மன்னிச்சிருங்க டக்கார அந்த இடத்த விட்டு போயிடுறான் நேத்து என்ன நடந்துருக்கும் வேற என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டேஷன் இருக்க அவன் கண்ணு முன்னாடி இதுதான் இடையில என்ன ஃபீலிங் இருக்கு அதுக்கு என்ன பேருன்னு தூங்கிட்டே அனுத்திக்கிட்டே இருப்பான்ல ஆத்தி இதை நினைச்சு வேற வேறப்பட்டு இருக்கான் ஆப்போசிட்ல டக்காரன் நின்னுட்டு இருக்கான் நான் லைக் பண்ணலாம் நினைக்கிறேன் அப்படின்னு இது ஒருவேளை கனவா அப்படின்னு டேஷன் யோசிச்சுட்டு இருக்கேன் இல்ல சீனியர் சாரி சீனியர் நான் ஏதாவது லூசு மாதிரி போயிருப்பேன் மன்னிச்சிருங்க தெரியாம நடந்துருச்சு அது ஏதாவது ஜோக்குன்னு எடுத்துக்கோங்களே அப்படின்னு வானா அதுக்கு ரிப்ளை பண்றதுக்கு டக்காரா ஏல என்னை வச்சு என்னடா ஜோக்கா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பான் இல்ல சீனியர் ப்ராபப்ளி நான் என்ன நினைச்சேன்னா நான் சும்மா ஜோக் பண்ணலான்னு நினைச்சு உங்களை லைக் பண்றதா யோசிச்சு அப்படி பேசினேன் மத்தபடி நீங்களே அந்த ஜோக்குன்னு எடுத்துக்குவீங்கன்னு நானா நினைச்சுக்கிட்டேன் உங்களுக்கு முன்னாடியே பிரிட்டன் பண்ண தெரியும்ன்ற மாதிரி என் மைண்ட்குள்ள இருந்துச்சு அப்படிலாம் சொல்ல இது டக்கராவுக்கு கடுப்பாகுது டேஷன் திருப்பி என்ன சொல்லுவானா சீனியர் நீங்க இந்த விஷயத்தினால என் மேல கோவமா இருந்தா கூட கோவத்தை காட்டிருங்க என்ன மன்னிச்சிருங்க நான் வேணும் எல்லாம் பண்ணல சீனியர் அப்படின்ட்டு ஒரு மாதிரி அமைதியாவே இருந்துட்டு இருக்கா ஓ நான் வந்து இப்ப இது எல்லாத்தையுமே பிரிட்டன் பண்ணிக்கணும் எனக்கு கேட்டதெல்லாம் கேட்காத மாதிரி எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ட் பண்ணணும் அப்படியா அப்படின்ட்டு டக்காரா கடுப்பா பாத்துட்டு இருக்கான் உனவே உனக்கு புரிஞ்சுக்கோ எனக்கு இந்த மாதிரி பண்றதுல எல்லாம் அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்ல சோ அப்படின்னு வானா அள்ளு உள்ள வாய் வச்சுட்டு சும்மா இருந்திருக்கணும்னு பதட்டத்துல ட்ரெஸ் எல்லாம் புடிச்சுட்டு இருக்கான் அந்த அளவுக்கு அவனுக்கு கை கால் எல்லாம் நடுங்கிட்டு இருக்கு இவனோட ரியாக்ஷன் எல்லாத்தையும் கவனிச்ச டக்காரா இங்க முதல்ல பக்கத்துல வா உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு கூப்பிட்டு அவனும் பக்கத்துல போய் உக்காந்துக்கிறானா அழுக ஆரம்பிச்சிடறான் டேய் முதல்ல அழுகிறத நீ இதோட நான் பார்த்து நீ அழுகிறது பல வாட்டி ஆயிடுச்சு ஐ எம் சாரி சீனியர் நான் வேணும்னு பண்ணலன்னு டேஷன் சொல்லுவான் டக்கரா திருப்பி என்ன சொல்லுவானா இந்த சினாரியோ உனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னு எனக்கு புரியுது உன்னால இதை ஹேண்டில் பண்ண முடியும் தயவு செஞ்சு தேவையில்லாம யோசிக்காத அப்படின்னு போது நான் அதை பத்தி யோசிக்கல சீனியர் நான் உண்மையிலேயே சொல்றேன் அது எதுக்கு சொன்னேன்னு எனக்கே தெரியல அப்படின்ட்டு இருக்கான் சரி ஓகே நீங்க வந்து ஏதோ நான் கலாய்க்கிற மாதிரி எடுத்துக்குவீங்கன்னு பார்த்தா அது ஃபெயில் ஆயிடுச்சு உண்மையிலே இப்ப நீயும் நானும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஜெயிச்ச மாதிரி ஒரு மொமெண்ட் நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு டக்கரா சொல்லுவான் இவன் அப்படியே ஒரு மாதிரி பித்தா பித்த பித்த பிதான் இருக்கான் இனிமே இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீ ட்ரை பண்ணாத அப்படிங்க நான் உண்மையிலேயே சொல்றேன் சீனியார் வேணும்ட்டு அப்படி சொல்லல அப்படின்ட்டு அழுதுகிட்டே இருக்கான் சக்கரை பாத்துட்டு ஒப்பாரி வைக்காதடா அப்படின்ற மாதிரி மூஞ்சியை பாத்துட்டு ப்ளீஸ் பிளீஸ் சீனியர் நான் எந்த தைரியத்துல சொன்னேன்னு தெரியல என்ன டேட் பண்ணுங்க ஐ லைக் யூ அப்படிங்க அப்படித்தானே அப்படின்ட்டு இதுதான் சக்கரன்னு புடிச்சு கிஸ் பண்ணிடுறான் கிஸ் பண்ணது மட்டும் இல்லாம ஓகே நான் உன்னை டேட் பண்றேன் அப்படின்னு வேற சொல்றான் இதெல்லாம் பார்த்து இருல அடிச்சு போன மாதிரியே பாத்துட்டு இருக்கான் ஸ்டார்டிங்ல அந்த கிளி இறந்து போனப்ப ஆறுதல் தான் டக்கராவு மேல ஒரு கிரஷ் வந்துச்சு அவனுக்காக காலேஜ் எல்லாம் அங்கே ஜாயின் பண்ணி வந்திருக்கிறது மட்டும் இல்லாம இவ்வளவு விஷயத்தையும் சாக்ரிபைஸ் பண்ணிருக்கானேன்னு அவன் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்காமா அது மட்டும் இல்லாம இதெல்லாம் கேட்டுட்டு நீங்க உண்மையிலேயே என்ன டேட் பண்ண போறீங்களா சீனியர் அப்படின்னு ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்கான் உண்மையிலேயே உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்கும் போது எல்லாம் சரிதான் நீ இன்னும் சொல்லவே இல்லையே நீ ரொம்ப வாட்டி ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்த நான் கொஞ்சம் பிகூவ் பண்ணிக்கிட்டே இருந்தேன் நான் வேணான்னு யோசிக்கும் போது திடீர்னுட்டுன்னு நீயும் விலகி போற மாதிரி இருந்துச்சு சரி லெட் இட் கோன்னு விட்டுரலான்னு பார்த்தா சம்மந்தமே இல்லாம திடீர்னு என்ன பண்ணனா என்ன வந்து அவநம்பிக்கையாக்கிட்டே இருக்க திடீர்னு பக்கத்துல வருவ திடீர்னு பின்னாடி போவ திடீர்னு இருக்குன்னுவா திடீர்னு இல்லன்ற மாதிரி பிஹேவ் பண்ணுவேன் இது எல்லாம் என்ன டென்ஷன் தான் இருந்துச்சு உனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா டேரெக்டா சொல்லிருக்கலாம்ல அது மட்டும் இல்லாம யாராவது கிஸ் பண்ணுவாங்களா என்ன அப்படின்னு போது சீனியர் வாயை உம்முன்னு வச்சுட்டு இருக்கா நீ சரியான லூசு தாண்டா அப்படின்னு வேற சொல்லிட்டு இருக்கான் டக்கார அவனை பார்த்து இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா சரிப்படாதுன்னு ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு வர ஹோட்டல்கார அனாச்சி இவங்களை பார்த்த உடனே ஏ டக்காரா தனியா வந்திருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க இல்ல என் பின்னாடி ஒரு தனி ராணுவமே இருக்குன்னு டேஷன காட்ட ஓ எப்பயுமே யூஸ் நீ யாரையுமே கூட்டு வர மாட்டேன் போது இல்ல இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் அங்கிள் இவன் எனக்கு என் கூட வந்திருக்கான்லாம் சொல்லிட்டு இருப்பானா உடனே ரெண்டு பேரும் உட்காருவாங்க எனக்கு எப்பயும் போல யூஸ் தான் அங்கிள் அப்படின்னு இருப்பான் டேஷன் கிட்ட அந்த கேப்பாங்க என்னப்பா அவனுக்கு தம்பி வேணும் அப்படின்னு அவன் சொல்லுவான் இவர் என்ன ஆர்டர் பண்றதோ அதே தான் அப்படின்னு டக்கார கேப்பான் டே ஆர் யூ ஷியோர் அப்படின்னு ஏன் சீனியர் நான் சாப்பிட மாட்டேனா அப்படின்னு போது இல்லடா சொன்னா கேளு அப்படிங்க இருக்கீங்க வந்துருது அந்த டிஷ் சவேர்னு இருக்கு அதை பார்த்தோம் என்னடா அது இவ்வளவு சோப்பா இருக்குன்னு அவன் சொல்லிடுவானா அதுக்கு தான் சொன்னேன் இது செட் ஆகாது பாத்துக்க அப்படின்னு போது நீங்க சாப்பிடுறீங்க இல்ல சீனியர் நானும் சாப்பிடறேன்னு சாமி கும்பிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க டக்கரா எதுவும் நடக்காத மாதிரி ஜாலியா சாப்பிட்டு இருக்கான் டெய்சின்னா உஃப் உஃப்னு ஊதி வாய்க்குல வச்சா அத்தே உறப்பு அப்படின்ட்டு உறக்கிதுன்னு தண்ணியை குடிச்சுக்கிட்டே இருக்கான் இதெல்லாம் பார்த்து டக்கரா சிரிச்சுக்கிட்டு வேற இருக்கான் இதான் சக்குன்ட்டு நீங்க அழகா சிரிக்கிறீங்க சீனியர் அப்படின்னு சரி ஓகே உனக்கு இது செட் ஆகல வேற பவுல் நீ ஆர்டர் பண்ணிக்கிறியா அப்படின்னு போது இது காரமா இருந்தாலும் டெலிஷியஸா தான் இருக்கு நான் சாப்பிட்டுக்கிறேன் நீ ரொம்ப ரொம்ப பிரேவான பயணா இருக்கேன் டக்கரா சொல்லுவான் எனக்கு வயிறு கிழிஞ்சிட்டு இருக்குங்க காரத்துல அப்படின்ற மாதிரி அவன் நினைச்சிருப்பான் நான் சொல்றேன் சரின்ட்டு அப்புறம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க இங்க அப்போ டேஷன் கேட்பான் ஏன் சீனியர் நீங்க அடிக்கடிங்க வருவீங்களோ அப்படின்னு போது ஆமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அடிக்கடி வருவே சரி சீனியர் என்ன ஃபுட் உங்களுக்கு பிடிக்கும் கரெக்டா சொல்லணும்னா ராமன் தானே அப்படின்னு வாஷனு ஆமா அப்போ உனக்கு போது அவன் டம்பாசன ஏதோ சொல்லுவான் இல்ல அது ஸ்நாக்ஸ் ஆச்சேடா அப்படின்னு போது இல்லன்னா எனக்கு புட்டிங் பிடிக்கும் அப்படின்னு வா சரி நீ முதல்ல சாப்பிடுங்க மறுபடியும் வழுக்க டைமா அப்படின்ட்டு அந்த காரமான நூடுல்ஸ் சாப்பிட அதை பார்த்து வேற சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் அந்த டக்காரா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹோட்டலுக்கு வெளியில நடந்து வந்துட்டு இருப்பாங்களா டேஷன் மனசுக்குள்ள இது கனவா இல்ல நினவா ஹேலினேஷனா இல்லனா ஏதாவது ட்ரீமா இல்லனா ஃபேன்டசி வேர்ல்டா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருப்பான் உண்மையிலேயே உதல்ல எரிக்குது அப்ப நான் நூடுல் சாப்பிட்டிருப்பேன் பக்கத்துல தான் டகரா இருக்காரு அவர் ஒரு இயலாதா இருக்காரு எப்படி நம்மள அவர் டேட் பண்றாருன்னு அவனே ஒரு சந்தேகத்துல இருப்பான் டக்கரா பாத்துட்டு என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்கும் சீனியர் நீ உண்மையிலேயே உண்மையான ஆளா அப்படின்னு கேட்க நம்ம ரெண்டு பேரும் டேட் பண்றோமா அப்பிடிலாம் திருப்பி திருப்பி கன்ஃப்யூசா பாத்துட்டே கேப்பானா பக்கத்துல போயிட்டு டக்கரா கன்னத்த புடிச்ச நறுக்குன்னு கிள்ளிட்டு உண்மைதான் சரியா முதல்ல போயிட்டு அந்த ஃபவுண்டன் கிட்ட உட்காரு நான் வந்தறேன்னு சொல்லிட்டு டக்கரா அந்த பக்கம் போயிருப்பான் அவன் எதுக்காக போயிருப்பானா இவனுக்கு பிடிச்ச காஃபியும் புடிங்கும் வாங்கிட்டு வரதுக்குதான் அப்ப நிறைய பொண்ணுங்க கிராஸ் ஆகும் போது சம்ம ஹேண்ட்ஸம் ஒரு மாடல் மாதிரி ஒரு பைய இருக்காண்டி இவனை மாதிரி பாய் ஃப்ரெண்ட் நமக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்ல அப்படியே கேட்டுட்டு கணத்து பிடிச்சி தொட்டு பார்த்துட்டே இருக்கான் நம்ம பாய் ஃப்ரெண்ட்ல அவரு ஈ அப்படின்ற மாதிரி இதெல்லாம் கைண்ட் ஆஃப் கெத் மூவமெண்ட் தானே அப்ப வேகமா டக்காரா வந்து கணத்துல அந்த ஐஸ் கியூப்ஸ் வைக்க என்னது சீனியர் கேக்கும்போது உனக்கு பிடிச்ச ஸ்ட்ராபெரி ஃபுட்டிங் சாப்பிடு ஃபுட்டிங் ஃபுட்டிங் அப்படின்னு இருக்கேன் நீங்க எடுத்துக்கலையான் போது எனக்கு ஸ்வீட் அந்த அளவுக்கு பிடிக்காது நான் காஃபி குடிச்சுக்கிறேன் குடிச்சிட்டு இருக்கான் நான் உங்களுக்காக சாப்பிடறேன் சீனர்னு லைட்டா குடிச்சு பார்ப்பானா டேஸ்ட் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் போல என்ன ருசியா இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நோனே ஆனா கொஞ்சம் இனிப்பாதானே இருக்கும் அப்படின்ட்டு இருப்பான் டக்காரா அப்படியே சீனியர் அவன் பார்க்க இவன் அவனை பார்க்க ஒரே வெக்கமா வந்துட்டு இருக்கு நமக்கு ஒரு கஷ்டம் இருந்தா அப்படிலாம் நடக்கலாம் கொடுத்து வைக்கலை வீட்டுக்கு போயிடுறான் நைட் ஆயிடுது டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கான் டக்காராவதுக்கு தேங்க்யூ சீனியர் என்ன அந்த ரேமன் ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு போனது ஸ்ட்ராபெரி புட்டிங்லாம் வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இன்னைக்கான நாள் என்னால் மறக்க முடியாது இன்னும் நிறைய விஷயம் உங்களோட எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அவங்க கூட நேரம் ஒதுக்குனது அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு பயங்கரமா டெக்ஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கான் இதே மாதிரி என்ன நிறைய விஷயங்கள் சஜஷன் சொல்லுங்கன்னு டெக்ஸ்ட் பண்ண உடனே ஃபோன் கால் தக்காராய்ட்டே இருந்து வருது அப்படின்ற மாதிரி டேஷனுக்கு ஆகுது நீங்களே யோசிச்சு பாருங்க ஃபர்ஸ்ட் டே இவ்வளவு ஷாக்ஸ் எல்லாம் தாங்க முடியுமா நம்ம மனசுக்கு அப்படியே சந்தோஷமா ஃபோன் பண்ணிட்டு சொல்லுங்க சீனியர் அப்படின்னோட எனக்கு டெக்ஸ்ட் பண்றதுக்குலாம் சோம்பேறித்தனம் பராசா அதான் நான் ஃபோன் பண்ணிட்டேன் சரி என்ன விஷயம் சொல்லு அப்படின்னும் போது இல்லை நீங்க எனக்கு நிறைய விஷயம் சஜஸ்ட் பண்ணணும் போது எனக்கு மவுண்டைன்ஸ் பிடிக்கும் அப்படின்னு உடனே டேஷன் சிரிச்சுக்கிட்டே உங்களுக்கு மவுண்டைன்ஸ் பிடிக்குமா ஆனா ஏன் அப்படின்னு கேட்கும் ஏன் எதுனால அப்படின்னு அவன் ஒரு பேக் குள்ள போறான் சின்ன வயசுல அம்மாவும் பிரிஞ்சு தனியா இருப்பான் சோ என்ன நடக்கும்னா தாத்தா அடிக்கடி மௌண்ட் எல்லாம் கூட்டு போவார் போல டக்கராவ அவன் தாத்தா போனோடனே தாத்தா கேக்குறாரு இந்த இடம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிராண்டி சொல்லு அப்படின்னு தாத்தா இந்த இடம் நல்லா இருக்கு அமைதியா இருக்கு ஆனா இந்த ம தண்ணியோட சத்தம் அந்த மலையோட சத்தம் இந்த இலைகள்ல இருந்து வர சவுண்டு அதுக்கப்புறமா இங்க இருக்க சுத்தி இருக்க செடிகள்ல இருந்து வித்தியாசம் வித்தியாசமா வர சவுண்ட் நல்லா இருக்கு வித்தியாசமா இருக்கு கொஞ்சம் வியர்டாவும் இருக்கு எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண தெரியலன்னொன்னே தாத்தா அப்போ உனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கா அப்படின்னு கேக்குறாங்க மடியலவா உட்கார உட்கார வச்சுக்க தாத்தா நீங்களும் ஒரு மௌண்டன் தான் அப்படின்னு சொல்லிட்டு குட்டிட்டுக்காரா சொல்லுவான் ஏன் அப்படி சொல்ற நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க இல்லையா உங்களுக்கு எந்த மரம் பிடிக்கும் எந்த மலை பிடிக்கும்னு கேக்கும்போது அவர் ஒரு மலையுடைய பேர் சொல்வாரு அது கேட்டோடனே நான் உங்க கூட அந்த மலைக்கு போகணும்னு ஆசைப்படுறேன்னு கண்டிப்பா தங்க பிளான் சொல்றாங்க இதனாலதான் எனக்கு இந்த மலைகள்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டேஷன் கிட்ட டக்காரா சொல்லுவான் மேட்டர் மலை அப்படியா சீனியர் அப்படின்னு டேஷன் கேட்பேன் ஆமான்னு டக்காரா சொல்ல கண்டிப்பா நம்ம ரெண்டு பேரும் அந்த மலைக்கு போகணும் நல்லா என்ஜாய் பண்ணணும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்க உங்க கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்ககிட்ட இருந்து நான் நிறைய விஷயங்கள் கத்துக்க ஆசைப்படுறேன் நான் உங்க கூட இருக்க ஆசைப்படுறேன்னெல்லாம் சொல்ல ஓகே ஓகே எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கான் டக்காராவும் எப்பயுமே உருன்னு பார்த்துட்டு இன்னைக்கு ஃபுல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குல்ல ஆமா நான் கமெண்ட் பண்ணுங்க அடுத்து நம்ம ரெண்டு பேரும் கண்டிப்பா எங்கேயாவது வெளியில போகணும் சீனியர் அப்படின்ட்டு இருக்கும் போதே சரி டைம் ஆயிடுச்சு நீ தூங்கப்போ அப்படின்னு தக்கரா சொல்லுவான் ஓகே சீனியர் நான் போறேன் நாளைக்கு கேம்பஸ்ல சந்திக்கலாம் சரியா குட் நைட் அப்படின்னா குட் நைட் குட் நைட் போ அப்படின்னு தக்கரா சொல்லிடுவான் டேஷினை தனியாடு டக்கராக்கு ஒரு வெக்க வருது திடீர்னு அவனோட கோழி குண்டுகள்லாம் பாக்குறான் பார்க்கும்போது பிளாஷ்பேக் அதாவது அம்மா இருக்காங்கல்ல அவங்க பணக்கார வீட்டுல இருப்பாங்க போல சொந்தக்காரவங்க எல்லாருக்கிட்டையும் சின்ன வயசு டக்கராவை காட்டிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் கியூட்டா இருக்க ஒன்ன மாதிரி அழகா இருக்கா ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கா அப்படி இப்படின்னு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறமா பிளேட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது நான் ஒரு ரிங் வாங்க போறேன்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு டக்கார குட்டியா இருந்துட்டு சொல்லுவான் தான் நிறைய இருக்கே அப்படின்னு போது எனக்கு அதெல்லாம் பத்தாது எனக்கு இன்னும் வேணும் அப்படின்னு சொல்ல இவனை கண்டுக்கவே மாட்டிக்கிறாங்க அவங்க அம்மா வந்து எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட்ஸ்க்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்குற மாதிரி தெரியுது இதெல்லாம் நினைச்சு அவன் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கான் நெக்ஸ்ட் டே ஆகுது டக்காரா எப்பயும் போல தனியா ஸ்டோன்ஸ்ல உட்காந்துருப்பான் டேசன் அவன பாத்துட்டு பக்கத்துல போலான்னு நினைக்கும் போது நிறைய கேர்ள்ஸோட கூட்டணி வந்துட்டு யூ ஹேண்டம் சீனியர் டக்காரா இங்கதான் இருக்காரு அப்படின்னு விட்டு பாத்துட்டு இருக்காங்களா இதை பார்த்தவொடனே இவனுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல ஏன் அவன் அப்படின்னு சொல்லவா முடியும் அப்புறமா கிளாஸ் ரூம்ல கட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கப்பிள்ஸ் இருப்பாங்கல்ல அவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு புடிச்ச ஆர்டிஸ்ட் அதை பத்தி எல்லாம் பேசி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ராக் ஸ்டார் எல்லாம் பத்தி என்னதான் இங்க பேசுவாங்க ஆப்போசிட்ல டக்காரா டைசன் கேங்ல இருக்கவன் சொல்லுவான் இவங்க ரெண்டு பேரும் லவர்ஸ்லடா சீயிங் ஃபார் ஈச்சர் மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கியூட்டா இருக்காங்கன்னு சொன்னோன்னே டேஷன் கேப்பான் ஈச்சர்னா என்ன மீனிங் அப்படின்னு போது ஒருத்தருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது இன்னொருத்தவங்களுக்கும் பிடிக்கும் ரெண்டு பேரும் நிறைய விஷயங்களை ஒத்து போவாங்க ரெண்டு பேரும் வந்து பயங்கர இணக்கமா இருப்பாங்க ரசனைகள்னால ஒத்து போனா நல்ல பேரா இருக்கணும்னு சொல்ல அப்படியே டேஷனுக்கு பயமா வேற இருக்கு நம்ம ரெண்டு பேரும் அப்படி இல்லையே அப்படின்னு டேஷினையும் டக்காராவின்னு நினைச்சுக்கறான் அதுக்கப்புறம் தனியா நடந்து வந்துட்டு இருக்கும்போது டக்கராவை பார்த்துட்டு கூப்பிட்டுறான் அப்போ டக்காரா சொல்லுவான் நம்ம ரெண்டு பேரும் லைப்ரலி ஸ்டேஷன்ல ஒன்னா நடந்து போலாமான்னுட்டு நடந்து போயிட்டு இருக்க முன்னாடி டக்கரா எப்பயும் போல இந்த எல்லாம் நைன்டிஸ் காலத்து எல்லாம் அப்பா முன்னாடி நடந்து போவாரு அம்மா குழந்தைகளையும் பையெல்லாம் தூக்கிட்டு பின்னாடி நடந்து வருவாங்கல்ல அது மாதிரி நின்னுட்டே இருக்கான் என் கைக்கு தொடர் பக்கத்துல இருக்காரு எனக்கு பிடிச்ச டக்காரா நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு சொல்றதோட இந்த பாட்டு முடியுது நீங்க இந்த சீரிஸ பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்க சீரியஸா எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா நாம இந்த டீனேஜ் எல்லாம் கடந்து வந்திருப்போம் பையன் பொண்ணு இல்ல நமக்கு பிடிச்ச யாரோ ஒரு பையனையோ பொண்ணையோ பாக்கும்போது இந்த மாதிரிதான் ரியாக்ட் பண்ணிருப்போம் அவங்க நம்மள மதிக்காம இப்படித்தான் போவாங்க இந்த லவ் மாதிரி எல்லாம் எல்லாருக்கும் வராது ஒன் சைட் ஃபீலிங்கா இருக்கும் சிலர் நமக்கு பிடிச்சவங்க நம்மள புள்ளி பண்ணியிருப்பாங்க அவமானப்படுத்தி இருப்பாங்க கிரஷ் ஒன் சைட் வரலாம் செம்ம ஃபீலிங்ஸ் அது எல்லா ஏஜ்லயும் வந்துட்டு இருக்கும் அது அந்த டீன் ஏஜ்ல வரும்போது கியூட்டா இருக்கல அது அழகாக எக்ஸ்பிரஸ் பண்ணி டேஷன் இருக்கேன் டக்காராவும் அதுக்கு தகுந்த மாதிரிதான் அந்த பயவுலையே நமக்கு பிடிச்ச ஒரு பயவுகளை தெரிஞ்சு வேணுட்டு திமுத்தனம் பண்ணிட்டு வேற யார்கிட்டயும் நம்ம விருப்பத்துக்கு பேசிட்டு இருக்கோம்ல அந்த கிரஷ் பை மறிய டக்கரா இருக்கனால சீரியஸா எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு நம்ம லைக் பண்ணுங்க ஷேர் புடிச்சிருக்கு